ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் தாத்தாவோட கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் கூடவே வருவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் ரியலாகவே ஒரு பாடிகார்டாக மாறிட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்து மாஸ்க் ஆடிட்டுருப்பா. ஸோ இதோட போன எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியில் சும்மா சுற்றிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான்ல. ஸோ அதனால அவளுக்கு பயங்கரமாக போர் அடிக்கும், அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பா. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையுமே இவன் வாங்குவோம். இதை பார்த்துட்டு அந்த கம்பெனியில் இருக்க மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட்டும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வருது. உடனே அவன் பயங்கரமா கோவப்படுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்துல கோவப்படல. இந்த விஷயம் இப்படி இருக்கட்டும், அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ்ன்ற விஷயம் வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இது பிடிக்கல. ஒரு நாள் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுவான். சோ இது மூலமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற அந்த விஷயம் இந்த கம்பெனியில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம கம்பெனியில் நடந்துட்டு இருக்க ஒரு சில மீட்டிங்ல கூட நம்ம ஹீரோயினை விட்டு கொடுக்காம இவன் பேசுவான். இது அங்க இருக்க மற்ற ஸ்டாஃப் யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அவங்க யாருமே நம்ம ஹீரோயினை மதிக்க மாட்டாங்க. அவ சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களே இப்படி கோவப்படுறாங்கன்னா நம்ம ஸ்பைய பத்தி எல்லாம் சொல்லவா வேணும்? அவெல்லாம் அப்படியே வயித்தறிச்சல் அழிஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம தாத்தா கிட்டயும் சொல்லுவா. ஆனா அவர் அதை அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவர் பர்மிஷன் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பிசினஸ் விஷயமா ஒருத்தர் மீட் பண்ணி பேசலாம்னு போறான். அப்ப அங்கேயும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவான். யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்லுவான் என்னோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட சரி ஓகே எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இங்க பாருங்க அவ எனக்கு பாடி கார்டு தான், அதே சமயம் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஓகேவா, இல்ல பரவாயில்ல நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தண்ணி எடுக்கலாம்னு போவா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தோணும், நான் இவர் பக்கத்திலே இருக்கிறதுனால இவரால சரியா பிசினஸ் கூட பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிசினஸ் மேன் இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசினதுனால நம்ம ஹீரோ இந்த பிசினஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறான். சோ நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு வருத்தப்படுவா. என்னாலதானே உனக்கு இந்த பிசினஸ் மீட்டிங் கேன்சல் ஆச்சு? சச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அவரை பிடிக்கல, அதனாலதான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோ இன்னொரு பிசினஸ் மேனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். போகும்போது நம்ம ஹீரோயின் கிட்டயும் நடந்த எதையுமே நீ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு போவான். சோ இந்த மாதிரி அந்த பிசினஸ் மேனை பாக்கிறதுக்காக இவனும் நம்ம ஸ்பையும் போயிருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த பிசினஸ் மேனை பாக்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு கடைசி வரைக்கும் வரவே மாட்டாரு. இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஆபீஸ் ரூம்ல இருப்பா. அந்த நேரத்துல அவ என்ன யோசிப்பானா, நான் சும்மா தானே கம்பெனியில இருக்கேன், பேசாம இந்த பிசினஸ் பத்தி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா என்ன, அவருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு நம்ம தாத்தாவை பாக்குறதுக்கு வருவா. ஆனா அவரு நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி பேசாம இங்க பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், இதை நீ கத்துக்கவும் முடியாது, அதனால உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சு அதுல போக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. இவ்வளவு அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, இவன் ஹோட்டலுக்கே திரும்ப வந்துட்டான். இவர் இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அவரு இவனை பார்க்க வரல போல. சோ அதனாலதான் நாளைக்காவது அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பை அங்கிருந்து போக சொல்லிடுறான், அவளும் போயிருவான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு இவன் வீடியோ கால் போட்டு பேசிட்டு இருப்பான், நான் கூடிய சீக்கிரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கேயோ போவாங்க வெளியே. அப்போன்னு பார்த்து அங்கிருந்து ஒருத்தரோட மொபைல ஒரு திருடன் வந்து திருடிட்டு ஓடுறான். அந்த அநியாயத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோயினும் அந்த திருட்டு பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த போனை வாங்கி மறுபடியும் கொடுப்பா. இவரு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வெளியே போயிருக்கான்ல, அந்த இடத்துல அவன் மீட் பண்ண வேண்டிய பிசினஸ் மேனே இவன் தான். சோ இவன் இங்க இருக்கிறது தெரியாம அவங்க ரெண்டு பேரும் வேற அங்க இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபைட் போடுறத பார்த்துட்டு அந்த பிசினஸ் மேன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு உங்களை மாதிரி சண்டை போடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை பத்தி சொல்லி தரதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே தெரியாது, வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க, அந்த இடத்துல என்னோட அப்பா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஓகேன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப சண்டை போட்டிருப்பாள்ல, அதனால இவளோட கையிலயும் அடிபட்டு இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லுவான். உடனே அவனும் அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து பார்ப்பான். சோ நம்ம ஹீரோவை திடீர்னு பார்த்த உடனே ஹீரோயினும் சந்தோஷத்துல அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் அந்த பிசினஸ் மேன் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவளோட அப்பா கிட்ட சண்டை போடுறத பத்தி கத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்த நாள் காலையில கம்பெனில இந்த மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. இந்த கம்பெனில நம்ம ஹீரோ புது புது டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான் அவன் வேலைக்கு வந்த உடனே. சோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வேலை பாக்குறது தெரிஞ்சுக்கிட்டு இவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஏய் நீயும் இந்த இடத்துல தான் வேலை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவானா, நீங்க ஃபைட் போடுறது எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவா எடுக்கலாம்னு இருக்கேன், சோ அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லுவான். இவனும் சரின்னு சொல்லிட்டு போகாம அப்படியே நம்ம ஹீரோயின் கையில கிஸ் பண்ணலாம்னு பாக்குறான். போதும் போது அவங்க வருவாங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுருவான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இதை பத்தி பேசிக்கிட்டு கார்ல ஜாலியா வந்துட்டு இருப்பா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பிசினஸ் மேன் கேமராவெல்லாம் கொண்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் ஃபைட் போட்டத வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு கத்தியை வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி சீன் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்து அந்த கத்தியில பிளட் இருக்கு. சோ இவளோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டேதான் இந்த கத்தியில யாரோ ஒருத்தங்க பிளட் தடவிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்பை தான். நம்ம ஹீரோயின் மயங்கி விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறான். ஆனா அப்போன்னு பார்த்து அவளுக்கு
அவளுக்கு அடி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை தாங்கி பிடிப்பான். இருந்தாலும் இவன் வரும்போது ஒரு லைட்டை தட்டி விட்டுட்டு வந்திருப்பான். அந்த லைட்டை இவங்க மேல விழும்போது அவன் அப்படியே திரும்பிடுவான். ஸோ அந்த லைட் அவனோட முதுகில் விழுந்துரும். நம்ம ஹீரோயின் விழுந்ததை நினைச்சு அந்த ஸ்பைஸ் சந்தோஷப்பட்டாலும் நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறத நினைச்சு அவ கொஞ்சம் வருத்தப்படவும் செய்யறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முதுகு வலியோட ஹாஸ்பிட்டல் இருப்பான். நம்ம ஹீரோயின் தான் அவனை பத்திரமா பாத்துக்குவா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு எல்லாமே சரியா போயிருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஷூட்டிங் பண்ண வந்த எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. போகும்போது அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போலான்னு பாக்குறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுக்கு விட மாட்டான். உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறாரு, நீங்களும் அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு போறான், அவன் உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்றாரு. அப்படியா, அப்படின்னு பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். சோ இதுல இருந்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் இவளுக்கு டிராயிங் மேல ரொம்பவே ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவானா, எனக்கு டிராயிங் நல்லா வரும், சோ உங்க கம்பெனில இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுல நான் ஜாயின் பண்ணவா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இதுல என்ன இருக்கு, நீ எந்த வேலையில வேணா ஜாயின் பண்ண, நான் உனக்கு வேலை போடுறேன், அதுதான் நான் வேணாம்னு சொல்றேன், நான் சொந்த முயற்சியில போகணும்னு நினைக்கிறேன், சோ எனக்காக நீ எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாவம் கஷ்டப்பட்டு எல்லா நேரமும் டிராயிங் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி ஒரு டிசைன் அவளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவளுக்காக எல்லா வேலையும் பண்றான், சாப்பாடு எடுத்து கொடுக்குறான், மசாஜ் பண்றான். சோ இந்த மாதிரி இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம ஹீரோயின் வந்து இதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். எனக்கு இப்ப தேவையானது எல்லாமே நான் ஒரு நல்ல டிசைனை உருவாக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கான்பிடண்டா பேசிட்டு இருப்பான். சோ இப்படி இவன் ரொம்ப நேரமா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோவும் இவளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வரைஞ்ச ஒரு டிசைன் நம்ம ஹீரோவோட கம்பெனில டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கிற ஒருத்தனுக்கு அனுப்புறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினோட டிசைனை ஓபன் பண்ணி கூட பாக்காம இவன் நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சோகமா இருப்பான். சோ இவ சோகமா இருக்கிறத நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. அதனால இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாலுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க எல்லா கேம்ஸ்லயும் இவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விளையாட மாதிரி பண்ணி வைக்கிறான். சோ எல்லா போட்டியிலயும் வின் பண்ணதுனால இவளும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பா. இருந்தாலும் ஒரு கட்டத்துல இது நம்ம ஹீரோயினுக்கே தெரிஞ்சு போயிருது, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இதெல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பா மறுபடியும் அந்த டிசைனை வரைஞ்சி அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆ ஒருத்தர் பான்ல அவங்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவ வரைஞ்ச டிராயிங் நல்லாதானே இருக்கு, அப்படி இருந்தும் எதுக்காக நீ அவளை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். சோ இப்பதான் அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் நம்ம ஹீரோயினோட டிசைனிய பாக்குறான். பாத்துட்டு ஓகே நல்லா இருக்கு, நாளைக்கு நான் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில நிஜமாவே நம்ம ஹீரோயினுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. சோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சந்தோஷத்துல நம்ம ஹீரோ போய் ஹக் எல்லாம் பண்ணுவா. அதுக்கப்புறம் இவ வேலைக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா இவளுக்கு பின்னாடி சைக்கிள் வந்துட்டு இருந்த ஒருத்தன் அப்படியே அவளை இடிச்சு அவனோட கையில வச்சிருந்த காஃபியா அவ டிரெஸ்லயும் ஊத்தி விட்டுறான். இதெல்லாம் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம டிசைனிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் தான். சோ நம்ம ஹீரோயினுக்கு இது நடந்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. அதனால பழி வாங்குறதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த காஃபி கப்பை வாங்கி மறுபடியும் அவனோட டிரெஸ்லயே ஊத்தி விட்டுறான். சோ இவளுக்கு தெரியாது இல்ல இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரியாமலே இதெல்லாம் பண்ணிட்டான். சோ அதுக்கப்புறம் இவளோட வேலையை போய் பாப்பா. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் தெரியாம அந்த ஹெட் அடிச்சிடறா. சோ இதனால அவன் நம்ம ஹீரோயின் மேல இன்னும் கடுப்பாவான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல இருந்து வெளியே போலான்னு பாக்கும்போது டோர் வேற க்ளோஸ் ஆயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரமா கத்தி பாக்குறாங்க, யாருமே வரல. சரி சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஹெட் இருக்கான்ல அவன் அப்படியே தவறுதல கீழே விழுந்துருவான். சோ இவனோட காலில் அடிபட்டுரும். அப்புறம் நம்ம ஹீரோயினே ஹெல்ப் கேட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பான். கடைசியில இவங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து அவரை காப்பாத்துவான். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஹெட்டை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்காக விதவிதமா நிறைய டிஷ் அவனோட கையாலேயே பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவதான் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கால, சோ அந்த விஷயம் தெரியாம இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே போவான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஹெட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடுவா, பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதே மாதிரி. ஆனா இது வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சா என்ன, அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு. சோ இதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பிளான் போடுறாங்கன்னா, நம்ம பேசாம வேற ஒரு வீட்டு பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் என்னோட பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட கம்பெனில ஒரு புது ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கோம். சோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஹீரோயின் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறா. இது எல்லாமே அந்த கம்பெனில இருக்க ஆளுங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நாங்க ரெண்டு பேரும் வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் தனியா தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினோட அம்மா ஒத்துக்குவாங்க, இருந்தாலும் அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாரு, அவரு கொஞ்சம் வெறுப்பாவே இருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படி இப்படின்னு பேசி அவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த இடமே பாக்குறதுக்கு பயங்கர ஆடம்பரமா இருக்கும், நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் தானே தனியா இருக்காங்க. சோ அதனால நம்ம
ஹீரோவால் அவனை கட்டுப்படுத்திக்கவே முடியல. எப்படியாவது ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருவான், எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் காலையில கம்பெனில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கம்பெனியோட டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு டிசைன் வேற ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க வெளியே விட்டு அது மூலமா பேர் சம்பாதிச்சிட்டாங்க. சோ நம்ம கம்பெனியில இருந்த ஒரு டிசைன் எப்படி வேற ஒரு கம்பெனிக்கு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்ப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் தான் போயிருக்கா. சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கம்பெனியில பண்ணி வச்சிருந்த ஒரு டிசைனை இவதான் வேற ஒரு கம்பெனிக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் அதை இவதான் கன்ஃபார்மா பண்ணான்னு சொல்றதுக்கு எந்தவித ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இல்ல. சோ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. சோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு அப்புறம் கம்பெனியில நடந்துட்டு இருக்க விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கம்பெனியில நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வெளியாட்கள் காரணமா இருக்கவே மாட்டாங்க, நம்ம கம்பெனிக்குள்ளேயேதான் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த சீன்ல அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பொண்ணு மேலேயே சந்தேகப்படுறான். இவதான் நம்ம கம்பெனியில இருக்க டிசைன்ஸ் எல்லாத்துமே வேற ஒரு கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிட்டு வித்துருக்கணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிடுறான். இதை பார்த்துட்டு அவளும் ரொம்பவே கோவப்பட்டு திட்டிட்டு போவா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜிங்கு தான். ஆனா அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்கு பதிலா என்ன வேலை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகும்போது கூட நம்ம ஹீரோயினை வேணும்னு அடிச்சுட்டு போவா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சோ அதுக்கு அவளும் அக்செப்ட் பண்ணிக்குவா. சோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, மறுபடியும் கம்பெனில ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட இப்ப கன்ஃபார்மா பண்ணியே ஆகணும். ஆனா இந்த நேரம் பார்த்து இவங்க கிட்ட எந்தவித டிசைன்ஸும் இல்ல. சோ அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ஒர்க்கரையுமே பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவங்க நினைச்ச மாதிரி அந்த டிசைன் எதுவுமே வரமாட்டேங்குது. சோ அதனால எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட தாத்தாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இது நம்ம தாத்தாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நல்லா ஹாப்பியா இருப்பாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட கம்பெனிக்கு வருவான். அப்போ வந்ததுக்கு நம்ம சீனியர் வந்து என்ன சொல்லுவானா, உன்னோட கம்பெனில டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அதான் ஜிங்க லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது, நீ எதுக்கும் கொஞ்சம் அவங்க கிட்ட பாத்துருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சோ இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பார்ல அந்த ஹெட் நம்ம ஜிங்க லவ் பண்ற விஷயத்தை பத்தி போதையிலே பேசியிருப்பான். சோ அந்த விஷயத்தை தான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இவன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பாத்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ நம்ம ஹீரோவுக்கு இந்த நேரத்துல ஒரு டவுட் வருது, ஒருவேளை ஜிங்கு நம்மளை விட்டுட்டு அவனை கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவகிட்டே போயிட்டு இன்டெரக்டா கேட்பான். ஜிங், ஒருவேளை என்னை விட ஒருத்தவனுக்கு பெட்டரா கிடைச்சா நீ அவன் கூட போயிருவியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் எதுக்காக உன்னை விட்டு போக போறேன், என்ன நடந்தாலும் சரி நான் எப்பயுமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அடுத்த சீன்ல இவங்களோட கம்பெனில எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டிசைனை உருவாக்கிட்டாங்க. இந்த டிசைனை வச்சு இவங்க ஒரு ஈவெண்ட்டையும் நடத்துறாங்க. ஆக்சுவலா இதுக்காக தான் இவங்க இந்த டிசைனே உருவாக்குனாங்க. சோ அதுல ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க. சோ இப்படி இந்த ஈவெண்ட் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும் போது அந்த ஹெட் இருக்கான்ல, அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், அவன் மட்டும் டக்குன்னு எங்கேயும் எதிர்த்து போறான். அப்போ பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறான். சோ இப்பதான் நமக்கு எல்லா உண்மையும் தெரியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கம்பெனில இருந்த டிசைன் எல்லாத்தையுமே திருடி வேற ஒரு கம்பெனில வித்தது வேற யாரும் கிடையாது, இவன் தான். சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவனை வேலையை விட்டு தூக்கிடுறான். போகும்போது மத்த கம்பெனில இருக்க டிசைன்ஸ் எல்லாமே எங்களோட தான் எழுதி கொடுத்துருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவனும் சைன் கொடுத்துட்டு போயிருவான். சோ அதுக்கப்புறம் அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா யார போடுறாங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு வேலையை விட்டு தூக்கிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இப்போ இந்த வேலைக்கு வரா, அதுவும் ஹெட்டா. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட தாத்தா ரொம்பவே சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவரை போய் பார்க்கும்போது அவர் பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில இருப்பாரு. சாக்க போற கடைசி நேரத்துல எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ இப்படி ஒரு உடம்புக்கு முடியாம கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்க ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க, இவருக்கு நிஜமா உடம்பு சரியில்லாம போல சும்மா மேக்கப் போட்டிருக்காரு. உங்களுக்கு எந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்லையா, இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டிட்டு இருப்பாங்க. பின்ன நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் வெக்கம் தாங்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டைரக்டா இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்டே போய் சொல்லுவான். ஸ்டார்டிங்ல அவங்க கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்க. நம்மளோட பொண்ணு வளர்ந்துட்டா, இதுக்கப்புறம் அவளை வீட்லயே வச்சு என்ன பண்ண போறோம், சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வேணும்னே சம்மதிக்க மாட்டா, மேரேஜ்க்கு எல்லாம் இன்னும் டைம் இருக்கு, என்னால இப்ப பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஒரு பெரிய பிளான் பண்ணி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். சோ இந்த ப்ரொபோசலை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறா. சோ அதனால நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பயங்கர ஏற்பாடோட நல்லா ஜாலியா கல்யாணம் நடக்குது. அப்படியே ஒரு ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில காமெடியும் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இவங்களும் ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதோடய இந்த சீசன் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது கியூட் பாடி கார்டில். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். தேங்க்யூ.